இந்த வீடியோவில் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஹோம் ரெமெடி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெயிட் எதனாலலாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற ரீசன்ஸ் பார்த்தோம்னா, அதிகமாக சாப்பிட்றது, அதாவது ஓவர் ஈட்டிங், இல்லைன்னா சாப்பிட்ற சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி உடல் உழைப்பு இல்லாததுனாலையும் வந்து வெயிட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ப்ரெக்னென்சி டைம்லேயும் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை அப்படின்னா ஹார்மோனல் சேஞ்சஸ், அதனால் கூட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சில பெண்களுக்கு வந்து மாதவிடாய் நின்னதுக்கப்புறமா, அதாவது மெனோபாஸ்க்கு அப்புறமா, உடம்பில் உள்ள ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து கம்மியாக ஆகிக்கிட்டே போகும். அதனால் அவங்களுக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த மாதிரி பெண்களுக்கு எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா, வயிறு பகுதி, இடுப்பு பகுதி இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து சதை வந்து அதிகமாக போடும். நாம் பார்க்க போகிற டிப்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், லெமன் ஹனி. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இதை வந்து ஒரு நாளைக்கு எத்தனை டைம் வந்து குடிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹாஃப் லெமன் மட்டுமே போதும் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. தேவையான பொருள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாதி எலுமிச்சம்பழம், 2 ஸ்பூன் ஹனி, அப்புறம் 1 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணி, இது மட்டும் போதும். ஃபஸ்ட்டு இந்த பாதி எலுமிச்சம்பழத்தை நல்லா ஜூஸ் பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கிடணும். இதில் 2 ஸ்பூன் தேன் நல்லா கலந்துட்டு அதில் 1 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணி கலக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே குடிச்சிடணும். இதை 1/2 hour கழித்து, 15 minutes கழித்து அப்படின்லாம் வைக்கக்கூடாது, உடனே குடிச்சிடணும். இந்த மாதிரி டெய்லி 3 or 4 times, 3-4 தடவை குடிக்கணும் இதை. அப்படி குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா 2 வாரத்திலேயே வெயிட் வந்து அதிகமாக டிக்ரீஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு எஃபெக்டிவான மெத்தட், இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எலுமிச்சம்பழத்தில் விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகமாக உடம்பில் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற கொழுப்பையும் கரைக்கிறதுக்கு இந்த விட்டமின் சி ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஹனிலையும் வந்து உடம்பில் உள்ள தேவையற்ற கொழுப்பை நீக்கிறதுக்கான சக்தி இருக்குது. அதனால் இந்த எலுமிச்சம்பழமும் ஹனியும் சேர்றதுனால வெயிட்டை சீக்கிரமாக டிக்ரீஸ் பண்ணிடலாம். அதனால் அதிகமாக குண்டாக இருக்கிறவங்க வந்து இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.